குரூப் ஒன் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம அந்த ஐஎன்எமோட 2021 கொஷின் பார்த்தோம். அதில் 17 கொஷின் கேட்டிருந்தாங்க. இப்போ 22லேயும் ஐஎன்எம்ல 17 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தோம்னா யூனிட் 8ல 44 கொஷின் கேட்டிருந்தாங்க 21ல. பாலிட்டியில் பார்க்கும்போது நமக்கு 26 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே ஹிஸ்ட்ரியில் கேட்ட கொஷின் வந்து எவ்வளோம்னா 11 கொஷின் 2021ல பொறுத்த வரைக்கும். அப்போ 2021ல ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி, அதாவது ஹிஸ்ட்ரினா நான் சொல்கிறது யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 8ல இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து பாலிட்டி சேர்ந்தது கொஷினே, மொத்தம் 98 கொஷின். அப்போ அந்த 4 யூனிட் மட்டுமே, 10 யூனிட் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமில் 4 யூனிட்டில் மட்டுமே நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 98 கொஷின் வந்துருச்சு. இது இல்லாமல் நீங்கள் மேக்ஸ் ஏறுங்க, 25 கொஷின் மேக்ஸில் கொடுத்துட்றாங்க. இப்போ ரிமைனிங் ஏரியாவுக்கு நமக்கு வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம்னா 6 யூனிட்டுக்கு நமக்கு வந்து, அதாவது 5 யூனிட்டுக்கு சேர்ந்தோம்னா அடுத்து மீதி இருக்கக்கூடிய கொஷின் நமக்கு வந்து ஒரு 75 கொஷின் தான் வருது. அப்போது மேஜர் ஏரியா அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது யூனிட் 4, யூனிட் 7 ப்ளஸ் வந்து யூனிட் 8 நம்ம சேர்த்து வந்து நம்ம சொல்லக்கூடியது. இப்போ இதில் நம்ம 2022 குரூப் 1 நமக்கு ஐஎன்எம் கொஷின் பாருங்கள், 17 கொஷின் இதுவும் சேம் நம்பர்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். காந்தியடிகள் சபர்மதி நிமிடத்தில் ஒரு ஆசிரம், இந்த ஆசிரமம் உருவாகினது காந்தி தான் இது பண்ணார். மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் 19-15 இந்தியா வந்துட்டு அது சபர்மதி அது பண்ணார். சபர்மதியிலேருந்து தான் மகாத்மா காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டி பயணம், வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரை. மார்ச் மாதம் 12ஆம் தேதி 1930 வந்து தண்டி யாத்திரை வந்து கிளம்பியிருப்பார். அங்கே கிளம்பும்போது ஸ்வராஜ் நம்ம வாங்கி தராமல் நான் திரும்பி சபர்மதிக்கு வரமாட்டேன்னு சபதம் பண்ணார். சொன்ன சொல் தவற மாட்டார் மகாத்மா காந்தி, வாக்கை காப்பாற்றுறவர். அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னம்னா வெற்றி பெறவில்லை, சுதந்திரம் உடனே நம்ம வாங்கலை. திரும்பி தண்டி பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கவர்மெண்ட் ஆசிரமம் வந்து வார்தா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இவருடைய ஆசிரமத்தை வந்து அமைச்சுக்கிட்டார். இதே மாதிரி இவங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லைக்வைஸ் அதே மாதிரி தமிழகத்தில் யார் ஆசிரமம் உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செங்கோட்டில் ராஜாஜி. ராஜாஜி எங்கே உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜாஜி தமிழகத்தில், அவர் பிறந்தது சேலம், ஆனால் அவரோட ஊரில் ஆசிரமத்தை நிறுவல, திருச்செங்கோட்டில் தான் அவர் வந்து ஆசிரமம் வந்து உருவாக்கியிருப்பார். வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கே உப்புச்சி தேகரகம் சபர்மதியிலேருந்து தண்டிக்கு போன மாதிரி இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னம்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யத்துக்கு உப்புச்சி தேகரம் வந்து மேக் பண்ணியிருப்பார். ரைட்டா, அடுத்தது பாருங்கள் ராமலிங்க அடிகள் முக்கியமான டாபிக், சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு 10th புக்கில் வந்து டாபிக் இருக்கும். புக்லேருந்து அழகாக கேட்ட கேள்வி தான் நமக்கு இது வந்துட்டு. ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 ஆரம்பித்தார், இது கரெக்டான ஒன்று. ராமலிங்க அடிகள் ஜாதிய முறைக்கு எதிரானவர், அதுவும் சரியான ஒன்று. ராமலிங்க அடிகள் 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். அப்போ இதுக்கு வந்து நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா மூணுமே கரெக்டான ஒன்று. அடுத்தது கேள்வி பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கரெக்ட்லி வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகள், இந்த ஜோடிகள் வந்து பார்த்தோம்னா புது பேட்டர்ன் கிடையாது, அதாவது 2 பேர் 3 பேர் அப்படிங்கிறது அந்த 22 தான் நமக்கு யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸில் வந்தது, அதை இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா 1-3 எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்கும். நிழல் தாங்கல்கள் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள், இதுவும் நமக்கு வந்து புக்கில் இருக்கக்கூடியது. இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராய் கிடையாது, அது சீனிவாசன், அதாவது 1852 நமக்கு இதனுடன் தொடர்புடையவர். சென்னை நேட்டிவ் அசோசியேஷனா அது தொடர்புடையவர் தான் இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு தெரியும், நமக்கு பிரம்ம சமாஜ், அவருக்கும் இந்து முற்போக்குக்கு சம்மந்தம் இல்லை, எலிமினேட் பண்ணிக்கலாம். நம்ம சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அன்னும் சுயமரியாதை ஆரம்பிக்கிறது வேதநாயகம் பிள்ளை, அது வந்து கிடையாது. அப்போ 1-3 தான் கரெக்ட் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் கரெக்ட்லி பேர்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்த ஒரு இதுவும் இதில் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் அன்னிபெசன்ட் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் குழந்தைய கேட்டால் கூட தெரிஞ்சிருக்கும், அது ஒரு ஈஸியான ஒரு ஃபேக்ட். அன்னிபெசண்டை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 4 கூட நம்ம கேட்டாங்க, அதிநவீன வசதிகளும் கூடிய ரயில் வண்டியை விட மாட்டு வண்டியை சிறந்ததுன்னு அழகாக 10th புக்கில் இருக்குது. அது புக் பேக் கொஷினாகவும் இருக்குது. ஏற்கனவே 3 தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது, 4வது தடவையாக தான் நமக்கு இப்போ வந்துச்சு. இதில் தமிழில் கூட ஒரு கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டனா போல் அப்படின்னு ஒரு கேட்டிருப்பாங்க ஓமேக்கு, நெல்லிக்காய் மூட்டையை முதல் தடவையாக கொட்டுறாங்க, ஏற்கனவே 5 தடவை கொட்டியிருக்காங்க, 6வது தடவையாக அந்த கேள்வி வந்து கேட்கப்படுகிறது. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டுறதுன்னா என்ன ஒற்றுமை இல்லாமல் சதுரி போகிற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நிறைய கேள்வி வருதுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் நான். கேசரியன் மராத்தா பார்த்தோம்னா பால கங்காதர் திலகர், இது நமக்கு தெரியும். இதில் என்னென்னா மராத்தாங்கிற பத்திரிகை ஆங்கில மொழி, கேசரி அப்படிங்கிறது வந்து மராத்தி மொழி, அவர் உள்டா பண்ணியிருப்பார். இங்கே அதெல்லாம் நம்ம கேட்கல. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈஸியான கொஸ்டின், இந்தியன் ஒப்பீனியன்ங்கிறது மகாத்மா காந்தி, இந்து பிரகாஷ் அப்படிங்கிறது கோபால்கரி தேஷ்முக், அப்படியே உள்டா பண்ணியிருக்காங்க ரெண்டு இன்டர்சேஞ்சு. அப்போ 3-4 தப்புனா 1-2 தான் கரெக்டான ஒன்று. இந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ஏன்னா இந்தியன் ஒப்பீனியன் மகாத்மா காந்திங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அதனால் வி கேன் மேக் அன் ஆன்சர் இதுலேருந்து. அடுத்த கேள்வி பாருங்கள், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது 10th புக்கில் நமக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். இதில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் இந்தியான்னு போட்டிருக்காங்க. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் பாம்பே, மெட்ராஸ், பெங்கால் அவனோட 3 ஸ்ட்ராங்ஹோல்டு, அதில் பெங்காலில் தான் நிறைய வேலையை பார்த்தாங்க, அதனால் பெங்காலில் தான் அவங்களுக்கான இயக்கங்கள் வந்து உருவாச்சு. அப்போ லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி அப்படிங்கிறது முதன் முதல்ல பெங்கால் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என்னென்னா
பாம்பே கொண்டு, மெட்ராஸ் கொண்டு, பெங்கால் கொண்டு, இதில் முதல்ல வர்றது பெங்காலில் தான். அப்போது இதெல்லாத்தையும் சேர்த்து அகில இந்திய அளவில் ஒரு ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தான் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுகிறது. அப்போ முதன் முதல் ஆர்கனைசேஷன்னா லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி பெங்கால் தான் வரும். அப்போ இது வராதுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தப்புன்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், மெட்ராஸ் நேட்டி அசோசியேஷன் பிகன் டு ஃபன்சன் 1852 புக்கில் இருக்கக்கூடிய டைரெக்டான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. ஃபவுண்டர் யார் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா லக்ஷ்மி நரசிம் செட்டிங்கிறதும் புக்கில் இருக்கக்கூடியது. அப்போ இது ரெண்டும் நமக்கு வந்து ரெண்டு மூணு கரெக்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று, லீடர் ஆஃப் த மெட்ராஸ் ரேடியோ அசோசியேஷன் அனந்தசார்லு. அனந்தசார்லுங்கிற ஒரு 1884 நமக்கு வந்து மெட்ராஸ் மகாஜன சபான்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட தொடர்புடையவர், இவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் இவர் வரமாட்டார். இப்போ 2 & 3 கரெக்டுங்கிறது ஒரு எளிமையான கேள்வி, இதை நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்த குவஸ்டினை பாருங்கள், கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவால் கூறப்பட்டது அப்படின்னா, அந்த சுதந்திர சட்டத்தை அவர் சொல்ல போகிறாரு அடிமைகளின் பட்டயம் சொல்லிட்டு. அப்போ 47 அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1909 அவர் 20 வயசு பையன், ஏன்னா 1889 பிறந்தவர், அதனால் அந்த டைமில் அவர் வந்து ஆக்டிவாக இல்லை. 1919 அது அதுக்கு முன்னாடி தான் அவர் காந்தி வந்ததுக்கப்புறமா ஆக்டிவ் ஆகிறாரு. ஆனால் 1919 பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக கமெண்ட் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் 1935 வந்து என்னென்னா அழகாக சொல்லியிருப்பார், எ கார் இட் ஹேஸ் அ பிரேக் பட் நோ இன்ஜின் அப்படிம்பார். ஒரு காரை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்து இன்ஜினை மட்டும் கொடுக்கலடா, வெறும் பிரேக்கை மட்டும் வச்சு விட்ருக்கீங்க அப்படின்னு அதை கிரிட்டிசைஸ் பண்ணார். அதைச்சா அவர் வந்து என்னன்னா சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரின்னு சொல்லி சொல்லியிருப்பார் 1935. அதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் 1935. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுவராஜ் அறிக்கை வெளியிட்டது அப்படின்னா, 1929 லாகூர் காங்கிரஸ் ஸ்டேஷன், ஜவஹர்லால் நேரு வந்து அதுக்கு வந்து தலைமையேற்றுப்பார். முன்னாடி வருஷம் 28 யாருன்னா மோதிலால் நேரு, அப்பா 29 பையன், சரியா? அது ஒரு வரலாற்று சிறப்பு. ஏன்னா 29 தான் நம்ம முத முதல்ல பூர்ண சுவராஜ்னு கேட்டோம். 29 கேட்டது நமக்கு 47 கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அப்போ முழு சுதந்திரம் வேணும்னு நம்ம கேட்கல. 28 நம்ம கேட்டது டொமினி அந்தஸ்து. 19-14 காங்கிரஸ் கட்சி கேட்கல. ரெண்டு தனிப்பு நபர்களாக நமக்கு அன்னிபெசண்டும் பாலகங்காதர திலகரும் நமக்கு தன்னாட்சி இயக்கம் வந்து ஆரம்பித்தாங்க. 1905 பார்த்தோம்னா வங்க பிரிவினை, அப்போ சுதேசி இயக்கம் வந்து நடைபெற்றது. அப்போ முழு சுதந்திரம்ங்கிறது நம்ம கேட்டதே 29 தான், கிடைச்சது 47 நமக்கு கிடைச்சிருச்சு. 1920 நாக்பூர் காங்கிரஸ் ஸ்டேஷன் பார்த்தோம்னா ஒத்துழையாமை இயக்கம், சேலத்தைச் சேர்ந்த விஜயராகவாச்சாரி தமிழ்நாட்டுக்காரர் வந்து அதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஒத்துழையாமை இயக்கம் லான்ச் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரத் ஸ்பிட்டு ராஸ் பிகாரி கோஸ், அந்த கோஸ் அவர் வந்து பார்த்தோம்னா மிதவாத தலைவர். அப்போ தான் சூரத் பிளவில் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அவங்க ரெண்டாக பிரிகிறது. 1907 பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக யார் இருக்கான்னு கேட்குறாங்க. செயற்குழு தலைவர் யார் தலைவர் அப்படின்னு பார்த்தா எஸ் சத்யமூர்த்தி, தீரர் சத்யமூர்த்தின்னு சொல்லுவாங்க, அவர் தான் செயற்குழு தலைவர். அப்போ இவர் தான் முடிவெடுக்கிறாரு. சி ராஜகோபாலாச்சாரி பார்த்தோம்னா இவரை திருச்சிக்கு அனுப்பிச்சுருவாங்க. திருச்சியில் இவர் வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரை ஒரு உப்பு சத்தியாகிறகம். இந்த இடத்துல இவர் டி பிரகாசம் ராஜன் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா சென்னையில் வந்து உப்பு சத்தியாகிறதுக்கு தலைமை தாங்குறாங்க. அதில் குறிப்பாக உதயவனம் அப்படிங்கிறதுல டென்ட் அமைச்சு அந்த இடத்துல வந்து போராட்டம் வந்து நடைபெறும். இதில் உப்பு சத்தியத்தை மீறதுக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிற, அதுவும் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பார்த்தோம்னா ஒரு குரானாலஜி, ரொம்ப பேசிக்கான குரானாலஜி. போன 21 குரூப் 1 ஒரு குரானாலஜி பார்த்தோம், ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய குரானாலஜி. அதே மாதிரி இதில் இப்படி ஒரு கேள்வி எல்லா குரூப் 1 வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தேன்னா குரூப் 1 எக்ஸாம் மட்டும் தான் நான் எழுதுவேன், அதில் மற்ற எக்ஸாம் கொஸ்டின் எல்லாம் நான் எடுத்து பார்த்துருவேன். அந்த மற்ற எக்ஸாம்லேயுமே நமக்கு ஒரு ரிலவெண்ட்டாக வரும். இப்போ இந்த இது பார்த்தோம்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் INM கொஸ்டின் இருக்கக்கூடியதாக நான் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். இது விஸ்டம் அகாடமி வெப்சைட்லேயே இருக்குது. இது இல்லாமல் விஸ்டமில் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த நேரு ரிப்போர்ட் பூனா பேக்ட்னு இருக்குன்னா இதுக்கு ஒரு சப்ரைட்டிங் இருக்கும்ல. குறிப்பாக வந்து நமக்கு என்னென்னா காந்திய காலகட்டம் அப்படின்னா காந்திய காலகட்டத்திலேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, அதில் ரெவல்யூஷனரி டெரரிசம்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு, அந்த மாதிரி டாபிக் வைஸாக நம்ம வந்து போட்டிருப்போம். அப்போ டாபிக் வைஸாக போடும்போது தெரியும், ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் 40 கேள்வி கேட்டிருக்காங்க, 50 கேள்வி கேட்டிருக்காங்க, 60 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இப்போ கடந்த 4 60 எக்ஸாமில் 60 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அப்போ ஒரு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் அந்த டாபிக் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 60 கேள்வியில் ஒரிஜினலாக ஒரு 10 கேள்வி தான் இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 50 கேள்வி அதுவே திருப்பி 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 பொறுத்துக்கவா ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற, ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் ஒன்லைனராக போட, அதில் ஒரு இணையாக போட, தவறானதை தேர்ந்தெடு, சரியான தேர்ந்தெடு, இப்படியே ஒரே இதவே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இங்கே மாவு ஒன்று தான், ஊத்துறது தான் இட்லியா இல்லை தோசையா அப்படிங்கிறது மாறுபடுகிறது. கண்டென்ட் எல்லாத்துக்கும் சேமாக தான் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியது. இப்போ பாருங்கள் நேர ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1928 நமக்கு நல்லா தெரியும். பூனா பேக்ட்ங்கிறது 1932 ராம்சே மெக்டொனால்டு வகுப்பாரி கொடுத்ததுக்கப்புறம் அம்பேத்கருக்கும் காந்தி கடையில் அந்த பிரச்சனை அதை முடிவுக்கு கொண்டு வர ஏரவாடா சிறைச்சால் அவர் உண்ணாவிரதம் போயிடுவார். அப்புறம் இவர் வந்து என்னென்னா பேச்சுவார்த்தைக்கு போய் ரெண்டு பேரும் கொண்டு வர தான் பூனா பேக்ட்டு. 32 நல்லா தெரிஞ்சிருக்கும். சைமன் கமிஷன் 27, கிரிப்ஸ் வந்து 42. அப்போ இது வந்து என்னென்னா இயரே கொஞ்சம் டிஃப்ரெண்டில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம குரோனாலஜி பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது பாருங்கள், இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. பிரிட்டிஷ் வந்து இந்தியர்கள் இல்லாமல் பண்ணிட்டான், முதல்ல அவன் வந்து வணிகம் செய்கிறதுக்காக வந்தான்,
எங்கப்பா எங்கள்கிட்ட வந்து குடோன் கட்டிக்க பர்மிஷன் கேட்டாங்க, நாங்கள் தங்கமும் வெள்ளி அங்கேருந்து கொண்டு வர்றோம், இங்கேருந்து நாங்கள் வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறோம், பருத்தி ஆடைகளையும் பருத்தி ஆடைகள் நல்லா நோட் பண்ணேன், ஏன்னா பருத்தியை கொண்டு போய் அவன் ஃபேக்ட்ரிலாம் இப்போ கட்டவே இல்லை, இவன் இந்தியாவுக்கு வந்தபோது பருத்தி ஆடைகளையும் மிளகையும் கொண்டு போகிறோம், நறுமண பொருளையும் கொண்டு போகிறோம், இதை வைக்கிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும், குடோன் வேணும், அங்கே நான் துப்பாக்கியேந்தி ஆட்கள் நான் வச்சிருப்பேன்னு சொல்லி கேட்டான். சரி வச்சுக்கூடான்னு சொன்னால் ஏன் ஆள் சும்மா தான் இருக்கான், துப்பாக்கியோட நின்றுக்கிட்டு இருக்கான், உங்கள் சண்டையிலாம் நீங்கள் என்ன கத்தி கடப்பாரில் சண்டை போடுறீங்க, வேணும்னா கூப்பிட்டு தான் சொல்லி அவனே அனுப்பிச்சு விட்டான். அதுக்கப்புறம் நம்ம துப்பாக்கி வச்சுருந்தா ஜெயிச்சிருவோம்ல, ஜெயிச்ச உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், தாராளபுரம் இல்லையா அள்ளி கொடுத்துட்டு உங்களால தான்ப்பா நாங்கள் ஜெயித்தோம், இந்த வச்சுக்கோன்னு சொல்லி நம்ம கிராம கிராமமாக தூக்கி கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சண்டைனா பிரிட்டிஷை கூப்பிடணும், யூரோப்பியன்ஸை கூப்பிட்டா தான் நம்ம சண்டை போட முடியும், ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு இந்தியாவில். அப்போ எல்லாரும் அவனை நம்ம என்ன பண்ணோம், சண்டைக்கு கூப்பிட்டு நம்ம ஜெயிக்கிறோம். அப்புறம் வந்து என்னன்னா இது உங்கள் சண்டை இல்லை என் சண்டைன்னு அவனே பெரிய ஆளாகிறா. குறிப்பாக பக்சார் வாரில் வந்து என்ன பண்ணுறா, வெறும் வணிகக் குழுவாக இருந்தவன் 1765 அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக ஆங்கில கிழக்கிந்திய வணிகக் குழு இந்தியாவில் பெங்கால் பீகார் ஒரிசா மூன்று பகுதியோட ஜமீன்தார் அந்தஸ்துக்கு திவானி உரிமையை வந்து அவன் வாங்கிடுறான். வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கம்பெனி இந்தியாவில் ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இப்படி இருக்கிறவன் நம்மளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஆட்சி நடத்திட்டு இருக்கான். அப்போ மகாத்மா காந்தி ஒத்துழையாமைக்கு சொல்கிறார், நாம மட்டும் அவனை எதிர்த்து ஒத்துழையாமை நான் கோஆபரேஷன் நடத்தினோம்னா ஒரே வருஷத்தில் சுதந்திரம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறாரு. அப்போது அதை ஆனால் அதை பண்ண முடியல, ஏன்னா 20 ஆரம்பித்தது 21 நடந்திருக்கணும், நடக்கலை, 22 நடந்திருக்கணும், அப்பையும் நடக்கலை. இப்போ காந்தி பார்க்குறாரு, காந்திக்கு தெரியும்ல எந்த ஒரு போராட்டமுமே அன்லிமிட்டடாக போகாது. இப்போ காந்தியின் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள் ட்ரூஸ், அதாவது ஸ்ட்ரகிள்னா சண்டை அமைதி, சண்டை அமைதி இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடியது. அப்போது ஒத்துழையாமையகம் 1960 கொண்டு வந்தார்னா 22 சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் நிறுத்துவார். அவர் நிறுத்தும் போது ஏன்னா இங்கே ஒரு வருஷத்தில் சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு தலைவர், ஆனால் ஒரு வருஷத்தில் கிடைக்கல, மக்கள் எவ்வளோ நாள் போராடிட்டே இருப்பாங்க. அப்போ சௌரி சௌரால 22 காவலர்கள் கோரக்பூரில் எரிக்கப்பட்ட உடனே மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, ஒத்துழையாமையகத்தை நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே ஒரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறாரு, பாபுஜி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கொல்லிக்கட்டையை உருகிட்டீங்களே, எப்படி வந்து நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா சுதந்திரம் கிடச்சிரும் அப்படிங்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ். ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, எங்கேயோ இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த தப்புக்காக என்டையர் நேஷனை பனிஷ் பண்ணுறீங்களே பாபுஜி அப்படின்னா காந்தி கேட்க கன்வின்ஸ் ஆகவே மாட்டோம், முடிவு எடுத்துட்டா எடுத்தது தான், அப்படியே ஒத்துழையாமையகத்தை எல்லாம் எடுத்து அடுத்த வேலையை நீ பார்க்கப்போ அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லிடுறாரு. அதோட தொடர்புடையதான் இது மகாத்மா காந்தி இதை சொன்னவர் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் நமக்கு இருக்கும். அடுத்தது பாருங்க, ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் பொறுத்துக, அதுவும் இயர் பொறுத்துக, இந்த மாதிரி இயர்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இவங்க வந்து கேட்கல. ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 39 டே ஆஃப் டெலிவரன்ஸ்னு இவர் ஜின்னா வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு, December 22 சரியா. ஏன் அப்படின்னம்னா 2nd உலக போரில் ஹிட்லர் தொடங்கியிருப்பான், பிரிட்டிஷ் நமக்கு போட்ட ஸ்கெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதை வச்சே உங்களை முடிச்சிடலாண்டா சொல்லி பிளான் வச்சுருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக 1939 பார்த்தோம்னா ஹிட்லர் செகண்ட் வேர்ல்டு வார் தொடங்கிடுவான். இதில் நம்மளை கேட்காமலே நம்மளை இன்வால்வ் பண்ணிடுவாங்க, யாரா நீங்கள் இந்தியாவை கேட்காம இந்தியாவை வந்து வாரில் இன்வால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அதாவது 9 மாகாணங்களில் பதவியேற்றிருப்பாங்க, 11 மாகாணம் அவுட் ஆஃப் 11 எல்லாருமே ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜின்னா வந்து அப்போ டே ஆஃப் டெலிவரன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாரு. அது நமக்கு தெரிஞ்சது 39 பேசிக்கு நீல் சிலை சத்தியாகிரகம், நீல் வந்து 1857 புரட்சிய வன்முறையை கொண்டு அடக்கியவன், அவனுக்கெல்லாம் செலவைக்கணுமா அப்படின்னு சொல்லி 27 நம்ம வந்து நீல் சத்தியாகிரகம் ஒன்று நடத்தோம். 27 புக்கில் அழகாக பாக்ஸ்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் நீல் சிலை எப்போ அகற்றப்பட்டதுன்னு 1937 ராஜாஜி தலைமையில் சென்னையில் வந்து அரசு அமைச்சதுக்கப்புறம் தான் அகற்றப்பட்டிருக்கு. இதில் புக்கில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்டு. அடுத்து கிட் இந்தியா ரெசல்யூஷன் நல்லா தெரியும், மகாத்மா காந்தி வந்து செய் அல்லது செத்து மடி, இந்த ஹியர் இஸ் அ மந்திரா, உங்களுக்கு ஒரு மந்திரத்தை தர்றேன், ஒன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற முயற்சியில் நம்ம ஜெயிப்போம், இல்லைன்னா அதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உயிரை விடுவோம் அதுக்காகவே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அப்போது கிட் இந்தியா ரெசல்யூஷன் வெள்ளையனே வெளியேறு, காந்தி 1940 1939 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவார், செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு, வாங்க பாபுஜி நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்த்து சண்டை போடுவோம், ஹிட்லரோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. இல்லைப்பா நாம் என்ன பண்ணணும், ரொம்ப வருஷம் இருந்துட்டாங்க இந்தியாவில், அவங்களுக்கு கை கொடுத்து நம்ம அனுப்பிச்சு வைக்கலாங்கிறாரு காந்தி 39. ஆனால் அதே மகாத்மா காந்தி 42 வெள்ளையனே வெளியேறுன்னு அவ்வளோ கோவப்படுறதுக்கு காரணம் என்ன, ஜப்பான் படையெடுத்து வந்துடுவாங்க, ஏற்கனவே நாங்கள் இத்தனை வருஷமாக பிரிட்டிஷ் கிட்ட அடிமையாக இருக்கோம், இனி ஜப்பான் கிட்ட ஒரு 100 வருஷம் இருக்கிறதா அப்படிங்கிற கோவம் தான் அவருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிச்சு. அப்புறம் தான் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரேடியோவில் பேசுகிறாரு, அவர் சொல்கிறாரு பாபுஜி நான் தான் வந்துகிட்டு இருக்கேன், முதலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் மகாத்மா காந்தியை தேச பிதா அப்படின்னு அழைக்கிறாரு, ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு அந்த பக்கம் அவர், உடனே இந்த பக்கம் இருந்து பிரின்ஸ் ஆஃப் பேட்ரியாட் தேசப்பற்றின் இளவரசனே சொல்லி இந்த பக்கம் இவர், நான் தான் வந்துகிட்டு இருக்கேன் ஒன்றும் பயப்படாதீங்க, ஜப்பான் சார்பாக படையெடுத்து வர்றது நான் தான் அப்படின்னு சொல்லி கிட் இந்தியா ரெசல்யூஷன் அப்போ ஒரு 42 ஐஎன்ஏவை பற்றி ஒரு பிரீஃப் கொடுத்தது அந்த டைம் தான். இன்னொன்று ப்ராவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப்
ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிறது தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆரம்பித்தது. சுபாஷ் சந்திர போஸ் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் ஒரு தனி மனிதராகவோ ஒரு தீவிரவாத இயக்கமாகவோ ஒரு குறிப்பிட்ட நபர்களை கொண்ட ஒரு குழுவாகவோ அது படையெடுத்து வரவில்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணார்னா, இந்தியாவிற்கு வெளியில் இந்த ஐஎன்ஏ இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிறது மோகன் சிங்கோட ஐடியா, பிரசன்ன ராவ் வார கொண்டு ஒரு ராணுவம் அமைக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அவர் அமைச்சதுக்கு அப்புறம் ராஸ் பிகாரி போஸ் அதாவது 1912 ஹாட்டின்ஸ் பிரபு யானையில் போகும்போது அவர் மேலே பாம்பு போட்டுட்டு எஸ்கேப் ஆகி போனவர், அவர் தான் தலைமை பொறுப்பை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கொடுக்குறார் ஐஎன்ஏயோட தலைமை பொறுப்பு. இந்த ராணுவம் என்பது ஒரு வெறும் ராணுவம் மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ராணுவம். இப்போ இந்திய நாடு இருக்குன்னா இந்திய நாட்டில் இந்திய ராணுவம் இருக்கு. அதே மாதிரியே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு, ஒரு பிராவின்சியல் தற்காலிக அரசை நிறுவுகிறார், அந்த அரசுக்கு கீழே ராணுவத்தை கொண்டு வர்றாரு. அப்ப நம்ம என்ன ஆதாடுறாங்கன்னா, ஜவஹர்லால் நேருலாம் வந்து 1920 ஒத்துழையாமை இருக்கிறப்ப கோட்டை கல்வி தூக்கி வீசினவர், அதுக்கப்புறம் இவர் ஐஎன்ஏ பிரசனரா புடிச்சிட்டு வந்து ஐஎன்ஏ ட்ரையல் அப்பதான் கோட்டை போடுறாரு. அதுல முக்கியமான ஒரு புலபாய் தேசாய் அவர்லாம் சொல்றாரு, ஒரு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டை எதிர்த்து போர் செய்யலாம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு நாட்டோட தலைவர், அவருக்கு போர் செய்யலாம் அப்படின்னு இருந்தாலும் நம்மளுடைய சுதந்திரம் என்பது அவர் கிடைச்சா நம்ம திருப்பி ஒப்படைப்போம்னு சொல்லிட்டு தான் நம்ம சுதந்திரமே நம்ம வாங்கியிருக்கோம், சரியா? அப்போ இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் 1943. இது ஒரு ஈஸியான பொறுத்துக்க நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், 1933 ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டவர். வெடிகுண்டுக்காக இவரை கைது பண்ணியிருப்பாரா அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இருக்கும், ஆனால் வேற யாரும் இல்லை, காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர் தான் கைது பண்ணப்பட்டிருக்கார். அடுத்தது பாருங்க, பின் வருவனவற்றில் தவறானவை எவை? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. முதல் வட்டமே சேமானோட இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது எல்லாத்துக்குமே தெரியும். காந்திஜி 2வது வட்டமே சேமானால் கலந்து கொண்டார். ஆமாம், காந்தி இருவன் இந்த ஒப்பந்தம் போட்டாங்க, அதன்படி அரசியல் கைதிகள் அமைதியான வழியில் போராடினவங்களை விடுதலை செஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இவர் கலந்துக்கிட்டாரு. கலந்ததுக்கப்புறமா நம்ம கேட்டதை ஒன்றும் கொடுக்கல, அவன் போய் விடுதலை பற்றி பேசுவான்னு பார்த்தா அங்கே பேசுகிறாங்க, சிறுபான்மையினர் பிரச்சனையை பற்றி என்ன பண்ணுறது, அது என் பிரச்சனை, நீ சுதந்திரம் கொடுத்துட்டு போயிரு, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு காந்தி சொன்னார். ஆனால் கிடைக்கல. அப்போது படத்துலேயே, காந்தி படத்துலேயே போட்டிருப்பாங்க, தலையில் முக்கால் போட்டு கிளம்பிடுவாப்பில், ஐ ஆஸ்க் பிரெட் தே கேவ் மி ஸ்டோன், நான் பண்ணு கேட்டேன், அவன் என் கையில் கல்லை கொடுத்தான்ச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து நிறுத்தி வச்சிருந்த சட்டமறுப்பு இயக்கத்தை திரும்ப தொடங்குவார். அப்போ 2வது கரெக்டான ஒன்று, இதோட சரோஜினி நாயுடு அவங்க கூட சேர்ந்து போயிருப்பாங்க. 3வது பாருங்க, 2வது அட்டாசிமா நாட்டிற்கு முன் பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம், அதுக்கு முன்னாடி தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டாங்க, பின்னாடி போடலை. கம்யூனல் அவார்டு 3வது அட்டாமேசன் தொடர்புடையது. ராம்சே மெக்டோனால்டு அவ்வளவு சொன்னி கேட்காம என்ன பண்ணுறான், தாழ்த்தப்பட்டவர்கள் தனித்தொகுதின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். அதுதான் வந்து 3வது அட்டாமேசிமா நாடு 1932 தொடர்புடையது. அப்போ இதுக்கு சீதா ஆன்சருங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது பாருங்க, டாமினிகோ அப்படிங்கிறது 10வது புக்கிலிருந்து டைரெக்டாக எடுக்கப்பட்டது, சந்தலி ட்ரைபல்ஸ் பற்றி இருக்கக்கூடிய ஒன்று. ரைட்டா, சந்தலி ரெபலியன்னா 1855 குரூப் ஒன்லேயே ஏற்கனவே கேட்டது தான், 1855 சந்தலி ட்ரைப். அதில் முக்கியமான யார் லீடர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சித்தோ கண்ணோ அப்படிங்கிறவங்க தான் முக்கியமான லீடர்ஸ். அடுத்து 1894 காசி நகரி பிரச்சாரணி சபா, இது உண்மையிலே எனக்கு இந்த கேள்வி தெரியாது, இது யார் அப்படின்னு எனக்கு தெரியல, எந்த இடம்னு தெரியல, நான் மெட்ராஸ்னு சீனு போட்டு வந்தேன், கரெக்டாகி போச்சு. அந்த டைம் நம்ம கொஞ்சம் லக் இருந்திருக்கும் போல் இருக்கு, கிளிக் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிளேஸ் த டிமாண்ட் ஃபார் ஏ செப்பரேட் முஸ்லீம் ஸ்டேட் இன் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னா, இந்த கேள்வி நம்ம எதிர்பார்க்காத கேள்வி தான். பிரிட்டிஷ் இந்தியாவில் முதன் முதலில் முஸ்லீம்களுக்கு தனியானன்னா அந்த ஜாரே ஜகா தச்சான்னு பாட்டு பாடின முகமது இப்தால் தான் ஐடியா ஆஃப் பாகிஸ்தான். இந்த வேர்டு பாகிஸ்தான் காயின்மெண்ட் பிளஸ் டூ புக்கில் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது, வேர்டு பாகிஸ்தான் காயின் பை ரஹமத் அலி, அவர் தான் வந்து வேர்டு பாகிஸ்தான்ங்கிறத காயின் பண்ணது. ஜின்னா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 1940 லாகூர் முஸ்லீம் லீக் மாநாட்டில் தனி நாடு கோரிக்கையை வச்சவர் தான் ஜின்னா. இதில் எல்லாரும் தொடர்புடையவர்கள் கடைசியாக இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு June 3 திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம், மவுண்ட் பேட்டன். அப்போ அந்த 4 ஆப்ஷனும் பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க, ஒரு தொடர்புள்ள ஒரு இதுக்குள்ளே இருக்கக்கூடியது. அடுத்த கேள்வியை பாருங்க, அடுத்த கேள்வி என்னன்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடியதான், இருந்தாலும் நான் இதில் ஐஎன்எம்ல வந்து போட்டுவிட்டேன் நான், ஏன்னா இதில் இருக்கிறதெல்லாம் பாருங்க, பிட் இந்திய சட்டம் 1784. இந்த பிட் இந்திய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாங்க, கம்பெனி வியாபாரம் பண்ண வந்தவன் ஆனால் இந்தியாவில் லோக்கல் ராஜாவை மாறிட்டான், அப்போ இந்த கம்பெனியோட வணிக நடவடிக்கையை பார்க்கறதும் நிலத்தை நிர்வாகம் பண்ணுறதும் ஒருத்தனே பார்க்கலாமா, ரெண்டா பிரிக்கணும்னு சொல்லிட்டு கட்டுப்பாட்டு வாரியன்னு ஒன்று போட்டான், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அப்பாயின்மெண்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இப்போ 1784 அதுக்கான பாயிண்ட், ரெண்டா பிரிக்கிறது நீங்கள். அடுத்து 1813, அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கல்விக்காக 1,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டதுங்கிறது முக்கியமான பாயிண்ட். ஆனால் இங்கே நமக்கு கல்வியை பற்றினது இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது 1600 உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி,
அது சார்ட்டர் வாங்கியிருக்கான். யாரு? எலிசபெத்தே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. எத்தனையோ கம்பெனி இங்கிலாந்துல இருக்கு, ஆனா இந்த கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் கிழக்கு நாடோட வணிக செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா நிறைய கொள்ளையடிக்கிறாங்க, பயங்கர வசதியாகிறாங்க. இந்த கம்பெனியோட வருமானம் பெருக பெருக மற்ற கம்பெனிக்கெல்லாம் பொறாமையாகுது. எப்பா இந்த இந்தியாவுக்குள்ள நீங்க மட்டும்தான் வணிகம் செய்யணுமா, எங்களை கொஞ்சம் திறந்து விடுங்க, ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா கடைசியில் அதை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. டிப்ரிவேஷன் ஆஃப் ஈஸ்ட் இண்டீஸ் கம்பெனியோட மோனப்பணி, முற்றுரிமை ஒழிக்க. முற்றுரிமை என்ன? ஒரு தொழிலை நாங்கள் மட்டும்தான் பண்ணுவோம்னு சொல்கிறதா முற்றுரிமை, அதை நீக்கிறது 18-13. ஆனால் என்னென்னா சீன வர்த்தகத்தையும் தேயிலை வர்த்தகத்தையும் ரிசர்வ் பண்ணிட்டா 18-13. அது 18-33 தான் ஓப்பன் பண்ணப்பட்டது. 18-33 என்னன்னு பார்த்தோம்னா கவர்னர் ஜெனரலுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வில்லியம் பெண்டிங் முத முதல்ல வந்தார். அதாவது வங்காளத்தின் தலைமை ஆளுநர் இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்று முதன்முறையாக அமைக்கப்பட்டார் அப்படின்னா 18-33 வில்லியம் பெண்டிங் அதுக்கு வந்திருப்பார். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 நம்ம பார்த்தோம்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவரா கவர்னர் ஜெனரல், அதாவது இந்த சட்டமேற்றம் அதிகாரம் முதல்ல வங்காளத்துக்குள்ள இருக்கவருக்கே கான்சன்ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன, பெங்காலை நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் பாம்பேவை நான் பார்த்துக்கிறேன், மெட்ராஸை பார்த்துக்கன்னு சொல்லி அவங்களுக்கு டீசென்ட்ரலைஸ் பண்ணது 1861 கொடுத்துருக்கிறது. சரியா? ஸோ இதோட இது முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு டாப்பிக்கை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ.